ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி 5 ஹைப்ரிட் அனிமல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்பர் 1, லைகர். இது ஆண் சிங்கத்துக்கும் பெண் புலிக்கும் பிறந்தது. ஒரு சிங்கம் அதிகபட்சமாக 249 கிலோ எடை வரைக்கும் இருக்குமாம். அதுவே ஒரு புலி 200 கிலோ எடை வரைக்கும் இருக்கும். ஆனால் இதுங்க ரெண்டுத்துக்கும் பிறந்த இந்த லைகர் 544 கிலோ எடை வரைக்கும் இருக்குமாம். அதுவும் இதோட 5 வயசில் 4 அடி உயரத்துலேயும் 544 கிலோ ஒளியும் இருக்கும். நம்பர் 2, ஹின்னி. இது ஆண் குதிரைக்கும் பெண் கழுதைக்கும் பிறந்தது. இதுக்கு கழுதையின் குணம் அதிகமாகவும் குதிரையின் குணம் கம்மியாகவும் இருக்கும். இந்த ஹின்னியால் கழுதையை விட அதிகமான பாரத்தை சுமக்க முடியுமாம். நம்பர் 3, க்ரோலார் பியர். இது இயற்கையான கலப்பினம்னு சொல்கிறாங்க. இது துருவ பகுதியில் உள்ள பனி உருகிறதுனால துருவ பகுதியில் வர போலார் பியருக்கும் காட்டு பகுதியில் வர கிறிஸ்லி பியருக்கும் பிறந்தது தான் இந்த கோலார் பியர். இது 40-60 இன்ச் உயரத்துலையும் 181 கிலோ எடையிலிருந்து 680 கிலோ எடை வரைக்கும் இருக்குமாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குரோலார் கரடி வகை ரொம்ப அரிதான வகையாம். நம்பர் 4, பீஃபல்லோ. இது அமெரிக்கன் காட்டு எருமைக்கும் சாதாரண பசுமாட்டுக்கும் பிறந்தது. இந்த கலப்பினம் 80களின் தொடக்கத்தில் எதர்ச்சியை தான் உருவாச்சாம். இது 55 இன்ச் உயரத்துலேயும் 400 கிலோவிலிருந்து 900 கிலோ எடை வரைக்கும் இருக்குமா. இந்த பீஃபல்லோ சாதாரண மாடு சாப்பிட்றதை விட கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனாலேயே விவசாயிகள் இந்த பீஃபல்லோவை அதிகமாக வளர்க்க ஆரம்பித்தாங்களாம். நம்பர் 5, பக் ஃபாஸ்ட் பீ. 1999 காலகட்டத்தில் ட்ரெச்சல் மைட் என்னும் ஒட்டுண்ணியால் தேனியை பாதித்து அதோட வாழ்நாளை குறைச்சிது. இதனால் தேன் உற்பத்தியும் அதிகமாக அடி வாங்கிச்சு. அதனால் இங்கிலாந்துலேருந்து கொஞ்சம் தேனியும் இத்தாலியிலேருந்து கொஞ்சம் தேனியும் கலந்து பிறந்தது தான் இந்த பக் ஃபாஸ்ட் பீ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேக்ட் அப்போ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.